பிரான்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். பீனட்ஸ் பிரிஞ்சால் நெத்திலி கருவாட்டு குழம்பு, ஒரு டிஃப்ரெண்டான மசாலா ரெடி பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டில் நம்ம எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து நெத்திலி கருவாடு. ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இதில் வாட்டரை, சூடான வாட்டரை இதில் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். இந்த தலையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிங்க. ரிமூவ் பண்ணி நல்லா இதை வாஷ் பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு கைப்பிடி புளியை சேர்த்து தண்ணியில் ஊற போட்டுக்குங்க. நாட்டு செக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க, நல்லெண்ணெய். அதில் இந்த கத்திரிக்காவை ஒரு நாலு கத்திரிக்காவை கட் பண்ணி நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிங்க. அதே போல் கொஞ்சம் சின்ன வெங்காயம், அது கூட வேர்க்கடலை, ஒரு நாலஞ்சு முந்திரி, கொஞ்சம் மிளகு, இதை நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். அது கூட ஃபைனலாக கொஞ்சம் போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க. இதையும் சேர்த்து வதக்கிக்கிங்க. இப்போது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது சூடு குறைஞ்சதும் இதை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் கொஞ்சம் போது கடுகு, வெந்தயம் கொஞ்சம் போது போட்டுக்குங்க, சின்ன வெங்காயம், அது கூட உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கிங்க. வெங்காயம் வதங்கினதும் அது கூட ஒரு மூணு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. இதையும் சேர்த்து இந்த தக்காளியும் நல்லா வதக்கிக்கிங்க. இப்போது இது வதங்கினதும் மெயினாக இந்த பூண்டை வந்து நல்லா நசுக்கியிருக்கேன். இதை நசுக்கி ஆட் பண்ணிக்கோங்க தோலோட. இப்போது இதையும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதை நசுக்கி போடும்போது நல்லா மணமாக இருக்கும். இப்போ வதங்கினதும் ஏற்கனவே மசாலா அரைச்சி வச்சோம், அந்த அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கிங்க. இந்த மசாலாவை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்து வதக்கிக்கிங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் கூட, ஒரு மூணு ஸ்பூன் வந்து ஹோம்மேடு மசாலா தூள், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதில் அந்த பச்சை வாசனைலாம் இருக்கும்.
அது போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கிங்க. புளிசாரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போது மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. ஏற்கனவே மசாலிலே மஞ்சத்தூள் இருக்கும், லைட்டாக போட்டுக்கிறோம். அது கூட கொஞ்சம் போது தண்ணி சேர்த்துக்குங்க. ஏற்கனவே பிரிஞ்சால நல்லா வதக்கி வச்சுருக்கோம், இதையும் ஆட் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே சால்ட்டு போட்டிருக்கோம், நீங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டு ஒரு முறை செக் பண்ணி போட்டுக்குங்க. இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ அந்த கருவடை நல்லா தலையெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிங்க. இது மூடி விட்டு நல்லா ஆயில் பிரிகிற வரைக்கும் நல்லா இதை குக் பண்ணுங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போது சூப்பராக பிரிஞ்சால் நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு.